நியூஸ்டே நேயர்களுக்கு வணக்கம்ங்க. கண்ணுகளா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஐயா ஸ்டாலின் மட்டும்தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. மற்றபடி காங்கிரஸ் தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியலீங்களா? ஏன் சொல்கிறேன்னா, 2019 தேர்தலில் ராகுல் காந்தி அடிக்கடி இங்கே வந்துட்டு போனா அப்படிங்க, ஆனால் இப்போ எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறாருங்கண்ணா. குறிப்பாக இந்த தடவையும் வட இந்தியாவோட தொகுதி கிடைக்காம கேரளாவுக்கு தான் வராருங்க. தோல்வி பயம் துரத்துகிற மாதிரி இங்கிட்ட அப்படியே வராராக்குதுங்க. இங்கே காங்கிரஸ் ஜெயிக்கலன்னு வைங்க, 500 ரூபாய்க்கு சிலிண்ட்ரு, 75 ரூபாய்க்கு பெட்ரோல்னு அடிச்சு விட்டாங்களே, அதெல்லாம் எப்படி செய்வாங்க? ஆட்சிக்கு வரலன்னு சொல்லி ஏமாற்றுவாங்களோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குறுஞ்செய்திகளை பார்த்து போடலாம். என்னங்கண்ணா, ராமநாதபுரத்துலங்க பள்ளிக்கூட பிள்ளைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துதுங்க திமுக கும்பலுங்க. ஃபுல் டே வேலை பார்த்தா 700 ரூபாய்ங்களாமா, ஆஃப் டேனா 350 ரூபாய்ங்களாமா. ஸ்டாலின் ஐயா என்னங்க ஐயா இதெல்லாம், படிக்கிற பிள்ளைகளை இப்படி தான் பயன்படுத்துவீங்களா? இதுதான் அவங்க திராவிட மாடலுங்களா? திமுகவை சேர்ந்த பெண்கள் வந்து ஓட்டு கேட்டு போனப்ப திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்தா குடும்பம் விளங்காதுன்னு பெண்கள் சாப விடுறாங்கப்பா. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. அமைச்சர் நேருவோட பையன் அருண் நேரு எந்த பக்கம் போனாலும் சேனங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்களாம. பெரம்பலூர் தொகுதியை எங்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னு ஐயா நேரு நெம்ப ஃபீல் பண்றதா சொல்றாங்கப்பா. கச்சத்தீவு விவகாரம் பற்றி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவங்க பேசின வீடியோ இப்போ வைரலாயிட்டு இருக்குதப்பா. திமுக உட்பட நாடகம் போடுற எல்லாரோட முகத்திரையும் இப்போ கிழியுது. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்து போடலாம். ஐயா ஸ்டாலினோட வாக்கிங் நாடகம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டோம், ஆனாலும் கூட ஐயா ஸ்டாலின் அதை விட மாட்டேங்கிறா அப்படிங்க. திருவண்ணாமலையில் அவர் போட்ட வாக்கிங் நாடகத்தை பார்க்கணுமே கொஞ்சம் கூட நம்பும்படியே இல்லைங்கண்ணா. எப்பா இந்த நாடகத்தோட டைரக்டர் யாருப்பா? ஒன்று கதையை மாற்றுங்க, இல்லை ட்ரைனிங் எடுத்துட்டு டைரக்ட் பண்ணுங்கப்பா. திருவண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ண போன ஐயா ஸ்டாலினுங்க அமைச்சர் ஏவாவேல் ஐயாவோட காலேஜில் தங்கினா அப்படிங்க. அந்த காலேஜ் பல ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்ட பெரிய காலேஜ்ப்பா. ஆனால் இதை ஏனப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. ஐயா ஸ்டாலினுங்க காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போக விடும்னா அங்கேயே போயிருக்கலாமுங்க. அம்பட்டு இடம் இருக்குதுங்க. அதை விட்டு போட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருவண்ணாமலை டவுனுக்கு வந்திருக்கிறாருங்கண்ணா. அது சரிங்க, வாக்கிங் போகிறத நம்ம நோக்கம், நாடகம் போடுறது தானு. சரி விஷயத்துக்கு வருவோம். ஐயா வாக்கிங் போகையிலிங்க எந்த டீ கடையில் டீ குடிப்பார்னு முந்தின நாளே பிளான் பண்ணி போட்டாங்க. அந்த கடையில் ஐயா வர்றதுக்கு முன்னாடியே 4 புது சேரு, 4 புது விரிப்பு, கிளாஸ் உட்பட எல்லாமே நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் ரெடியானதும் ஐயா யதார்த்தமாக அந்த கடைக்கு வந்தாருங்க. உண்மையிலேயே ஐயா யதார்த்தமாக தானப்பா வந்தார். ஐயா வந்த உடனேங்க அந்த கடையோட டீ மாஸ்டர்னு ஒருத்தர் வேட்டி சட்டையை பரிசாக கொடுத்தாருங்க. உள்ளபடியே ஐயா இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆகா, மக்களுக்கு என் மேலே ஈம்பட்டு பாசமானு மனசு உருகிட்டாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வர்றதில்ல கண்ணுங்களா? வரணுமுங்க, வரலினா கண்ணுக்குள்ளே வரல விட்டாச்சு வர வைப்பாங்க. ஏனுங்க ஸ்டாலின், என் நாடகத்துக்கு அளவே இல்லைங்களா? இந்த கொடுமையெல்லாம் பார்த்து சனங்க ரத்த கண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் உங்களால் பெருசாக நடிக்க முடியலன்னு இப்படி நாடகம் போட்டு நடித்து சனங்களை படாதவாறு படுத்துறீங்க. கொஞ்சம் விட்டு போடுங்க ஐயா சனங்க பாவோ. ஓட்டு கேட்க வந்த திமுக கும்பலை மக்கள் ஓட ஓட விரட்டின காட்சிகளை உலகமே பார்த்துச்சுங்க. ஐயா ஸ்டாலின் ஆரம்பித்து அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே தெரிச்சு ஓட்டினாங்க. இப்போ அதில் ஒரு அப்டேட் வந்திருக்குதப்பா. திமுகவுக்கு ஓட்டு கேட்ட குடும்பம் விளங்காதுன்னு பெண்கள் சாப்பிட்ற அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. ஓட்டு கேட்டு போன உடன் பிறப்புகளுக்கு சாப விட்டுருக்குறாங்கண்ணா. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, மசக்காலி வாழை ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க, தண்ணி எத்தனை வந்து பாருங்க. பாத்தீங்களா கண்ணுகளா,
ஓட் கேட்டு போன திமுக மகளிரணிக்கு எப்படி சாப விட்டுருக்குறாங்கன்னு சேனங்க எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருந்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓட்டு போட்டவங்க மட்டுமில்லைங்க, போடாதவங்களும் பாராட்டுற மாதிரி ஆட்சி பண்ணுவேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாருங்க. கடைசியில் எல்லாரும் வயிறறிஞ்சு சாம்பு விடுற மாதிரி ஒரு ஆட்சியை பண்ணியிருக்கிறாருங்க. ஓட்டு கேட்டு போனவங்க சாபம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. தலைவர் என்ன இது வரைக்கும் வாக்குறுதி இல்லை என்ன செஞ்சிருக்காரு? இல்ல இல்ல, உங்க தலைவர் வாக்குறுதி கொடுத்ததுக்கு என்ன செஞ்சிருக்காரு அது மட்டும் சொல்லுப்பா. எனக்கு அதெல்லாம் வாக்கு இப்போ 21 எலெக்ஷன்ல கொடுத்த வரைக்கும் என்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க? அடுத்து ஓட்டு போட போறவங்களுக்கும் சாம்பு விடுவாங்க கூட தெரியுதுங்க. ஆட்சி பண்ற லட்சணம் அப்படின்னா சும்மாவா சொன்னாங்க திமுக தமிழ்நாட்டை பிடிச்ச சாபக்கேடுன்னு. நீங்க என்னவா இருக்கிறீங்கப்பா? பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தின திமுகவை பெண்கள் விரட்டி அடிச்சதை பார்த்தீங்களாங்க. அடுத்து இஸ்லாமிய சகோதரர்கள் திமுக எம்எல்ஏவையும் திமுக வேட்பாளரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் பாருங்க. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிங்க ஐயா நேருவோட பையன் அருண் நேரு போட்டி ஓடுறாப்பிடிங்க. அருண் நேரு தனக்கு திருச்சி தான் வேணும்னு அடம்பிடிச்சிருக்கிறாப்பிடிங்க. ஆனால் ஐயா ஸ்டேலுதுங்க அவருக்கு பெரம்பலூரை கொடுத்துருக்குறாருங்க. ஐயா பொன்முடியோட மகனுக்கெலாம் சீட் கொடுக்காம இவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னு உடன்பிறப்புகள்லாம் கூட முணுமுணுத்தாங்க. அது ஏன் இப்போ தான் தெரிய வந்திருக்குதுங்கண்ணா? நாட்டு கோழின்னு சொல்லி போண்டா கோழி கொடுத்து ஏமாத்திருக்கிறாங்க. பெரம்பலூரில் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குதுங்க. இந்த இடத்துல ஐயா நேருவோட வாரிசை கோர்த்து விட்டுருக்குறாங்க. பாத்தீங்களா கண்ணுகளா, பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட வீக்களத்தூர் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே ஓட் கேட்க போனால் அருண் நேருவை இஸ்லாமியர்கள் எப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நீங்களே பாருங்கள். அருண் நேரு இது எதிர்பார்க்கவும் இல்லைங்களாமா? அட சீட் கொடுக்கலினாலும் நல்லது வண்ணாமல் போனாலும் ஏன் கெடுதலே வண்ணா கூட இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி திமுக தலைமைக்கு இந்த வீடியோ அதிர்ச்சியை கொடுத்துருக்குதுங்கண்ணா. இஸ்லாமிய மக்கள் முடிச்சிட்டாங்க, இனியும் ஏமாற மாட்டாங்கன்னு புரிஞ்சிருக்குமுங்க. பாவம் அண்ணன் அருண் நேரு இப்படி சிக்கலான தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்குறீங்களேன்னு புலம்புறாருங்களாமா. தேர்தல் நேரத்தில் திமுக கும்பல் நிறைய விதி மீறல்களை பண்ணுறாங்கப்பா. ஓட் கேட்குறவங்க கொஞ்சம் ஓரமாக நின்று கேட்கலாம்லங்க, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, அதையும் பாருங்கள். காஞ்சிபுரத்துலிங்க திமுக வேட்பாளர் மாநகராட்சி குப்பை வண்டியை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாராமாப்பா. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேறு வண்டியே கிடைக்கலையா? அதாவது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் குப்பை எழுற கான்ட்ராக்டரை திமுகவோட மாநகர செயலாளர் சிகேவி தமிழ்செல்வன் எடுத்திருக்கிறாராமா. அவர் தான் அந்த குப்பை வண்டியை வேட்பாளருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. மாநகராட்சி பேர் ஓட்டிருக்கிற வண்டியில் ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்ணுறது சரியா இல்லை நியாயமாக சொல்லுங்கள். காஞ்சிபுரத்தில் எப்படின்னா நாகப்பட்டினத்தில் நடு ரோட்டில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கப்பா. திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண அமைச்சர் ரகுபதி ரோட்டை மறைச்சிட்டு பேசிகிட்டு இருந்ததால் சேனங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் கிளம்பிடுச்சு. திமுக அமைச்சர் இப்படி பண்ணுறதெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க. ஆனால் மாற்றம் தர போகிறேன்னு மையமாக ஒருத்தர் வந்து நின்னார்லங்க, அதானுங்க ஐயா கமலஹாசன். அவரும் அப்படித்தான் பண்ணுறாருங்கண்ணா. கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சுட்டதால் அவரும் உடன்பிறப்புகள் மாதிரி ஆயிட்டாருங்க. திருச்சி துறையூரில் ஒரு பிரச்சாரம் பண்ணாருங்க, அங்கே கூட்டத்தை கூட்டுறேன்னு திமுக கும்பல் பண்ண அட்டகாசத்தில் 5 மணி நேரம் தேவையில்லாமல் டிராஃபிக் ஆயிடுச்சுங்கண்ணா. ஆம்புலன்ஸ் கூட போக முடியாமல் நின்றுச்சுன்னா பார்த்துக்கோங்க. என்னமோ ஏற்கனவே திமுக மேலே சனங்க கோபமாக இருக்கிறாங்க, இதில் மாஸ்க் காட்டுறேன்னு சினிமாக்காரங்களை வச்சு கூட்டம் கூட்டி இன்னமும் கடுப்பு கிளப்புறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியலிங்க. கண்ணுகளா, தேர்தல் வந்ததும் சனாதனத்தை ஒழிக்காமல் தூங்க மாட்டேன்னு பேசிகிட்டு இருந்தவங்களாம் கோவில் குளம்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லைங்க, அண்ணன் திருமாவளவனை தான் சொன்னணுங்க. குலதெய்வம் கோவில்னு உருட்டாதீங்கப்பா,
பெரிய கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கிறாருங்க. இவர் இப்படின்னா இன்னொரு பக்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்கிறவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேர்தல் வந்துட்டா நாட்டில் எத்தனை நாடகங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். சரி கண்ணுகளா, இன்றைக்கி நிகழ்ச்சி தொட முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.